قَدْ أَفْلَحَ الْمُؤْمِنُونَ. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسول الكريم وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اصبروا وصابروا ورابطوا واتقوا الله لعلكم تفلحون. கண்ணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஃமின்களுடைய பண்பை நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வரோம். அதில் 11வது பண்பாக அல்லாஹ் குர்ஆனில் சூரத்து ஆலி இம்ரான் 3வது அத்தியாயத்தில் 200வது வசனத்தில் சொல்கிறான், இறை நம்பிக்கையாளர்களே, நீங்கள் பொறுமையாக இருங்கள், இன்னல்களை சகித்து கொள்ளுங்கள், நீங்கள் தொடர்புகளை உறுதியாக்கிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்விற்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இப்படி நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வெற்றியாளர்களாக ஆகலாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போது முஃமின்கள்ட்ட இருக்கக்கூடிய மிக முக்கியமான பண்பு பொறுமையை நம்ம கடைபிடிக்கணும், பொறுமையை நம்ம பொறுமையாக இருக்க வேண்டும். இது முஃமின்கள்ட்ட இருக்கக்கூடிய மிக முக்கியமான பண்பு. அதனால தான் அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறான், யார் பொறுமையாக இருக்கிறாங்களோ, இன்னல்களை சகித்து கொள்கிறாங்களோ, இப்படிப்பட்ட பண்புகளை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது கடைசியில் என்ன சொல்கிறான், இப்படி அவங்க இருந்தாங்கன்னா வெற்றி அடையலாம்னு சொல்கிறான். அப்போது பொறுமை என்பது முஃமின்கள்ட்ட இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பண்பு. பல்வேறு விதமான நன்மைகளுக்கு இந்த பொறுமை அடிப்படை காரணமாக இருக்குது. யார்கிட்ட பொறுமை இல்லையோ அவன் என்ன ஆகிடுவான், பல நன்மைகளை இழந்துடுவான். ஆக பொறுமை என்பது மிக முக்கியமான ஒரு பண்பாக நம்மகிட்ட இருக்கணும். அதனால தான் அல்லாஹ் குர்ஆனில் சூரத்து ஜுமர் 39வது அத்தியாயத்தில் 10வது வசனத்தில் சொல்கிறான், இன்னமா யுவஃபி ஸாபிரூன் அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். நிச்சயமாக பொறுமையாளர்களுக்கு அவங்களுக்கான கூலி என்ன செய்யும், பரிபூர்ணமாக கொடுக்கப்பட்டுன்றான். அப்போது பொறுமை என்பது முஃமின்கள்ட்ட இருக்கக்கூடிய மிக முக்கியமான பண்பாகும். இன்னொரு இடத்துல சூரத்து சஜ்தா 32வது அத்தியாயத்தில் 24வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வஜஅல்னா மின்ஹும் அய்யிமத்தன் யஹ்துன பி அம்ரினா லம்மா ஸபரு வகானு பி ஆயாத்தினா யூகினூன். அவர்கள் பொறுமையை மேற்கொண்டு நம்முடைய வசனங்களை உறுதியாக நம்பும் போது நம்ம என்ன செய்தோம், நம்முடைய கட்டளையை கொண்டு நேர்வழி பின்பற்றக்கூடிய இமாம்களாக வழிகாட்டுகிறாங்க, நம்ம என்ன செய்தோம், அவர்களை ஆக்கணும்னு சொல்கிறான். அப்போது இந்த மாதிரி இமாமாக ஆக்கப்பட்டவங்க, பிறருக்கு வழிகாட்டியாக ஆக்கப்பட்டவங்க எப்படிப்பட்டவங்களாக இருந்தாங்க, பொறுமையுடையவர்களாக இருந்தாங்க. நபிமார்களுடைய வரலாறை பற்றி எல்லாம் சொல்லும்போது நபிமார்கள் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாங்க, அவர்கள் ஒரு அசிம் என்று சொல்லக்கூடிய அந்த தூதர்களாக இருந்தாலும் சரி, மற்ற நபிமார்களாக இருந்தாலும் சரி, மற்ற தூதர்களாக இருந்தாலும் சரி, அவங்கள குறித்து எல்லாம் சொல்கிறான், அவங்க பொறுமை அந்த பண்பு அவங்க இடத்துல இருந்துச்சுன்னு சொல்கிறான். ஆகவே பொறுமை என்பது ஒரு இறைநம்பிக்கையானுடைய வாழ்வில் மிக முக்கியமான ஒரு பண்பாக இருக்குது. இது குறித்து பாருங்கள், ரசூல்லா சொல்கிறாங்க, சஹி முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸு, சுஹைப் இப்னு சினான் என்ற சஹாபி அறிவிக்கிறாங்க, ரசூல்லா சொன்னதாக, அஜபல்லி அம்ரில் முக்மீன், முக்மீனுடைய ஒவ்வொரு காரியமும் ஆச்சரியம் தரக்கூடியதாக இருக்கிறது. இன் அம்ரஹு குல்லஹு ஹைரும், அவனுடைய ஒவ்வொரு காரியம் என்ன ஆகிறது, அவனுடைய அனைத்து காரியங்களும் நன்மையாகவே அவனுக்கு முடிகிறது. வலைச தாக்கலி அகதி இல்லாலி முக்மீன், இது மாதிரி எல்லா காரியமே நன்மையாக அமைவது முக்மீனை தவிர யாருக்குமே சாத்தியம் இல்லை. இன் அசாபத் உசர்ரா உஷக்கர பக்கார ஹைரல்ல, ஒரு முக்மீனான அடியானுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி கிடைக்குதுன்னா அதுக்காக என்ன செய்வான், அல்லாவிடத்தில் அவன் அதற்காக நன்றி செலுத்துவான். அந்த நன்றி செலுத்தும் காரணத்தினால அது அவனுக்கு நன்மையாயிடுது. இன் அசாபத்து உசர்ரா உசபர பக்கார ஹைரல்ல, அதே போன்று அவனுக்கு ஒரு சங்கடம் ஒரு துன்பம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் வந்து அடைந்துச்சுன்னு சொன்ன, அதனால் என்ன பண்ணுறான், அவன் பொறுமையை மேற்கொள்கிறான். அந்த பொறுமையை மேற்கொள்வதின் காரணத்தினால அது அவனுக்கு நன்மையாக அமைந்து விடுகிறது, நன்மையாக ஆகி விடுகிறது. இது முஃமின்களை தவிர வேறு யாருக்குமே இல்லைன்னு சொல்கிற சூழல் சொல்கிறாங்க. இப்போ இந்த பண்பு ஒரு மனிதன் அடைகிறான்னு சொன்னால் பொறுமை என்பது எவ்வளோ முக்கியமானது. ஆக இந்த பொறுமை ஒரு மனிதன்கிட்ட இருக்கும்போது, சங்கடங்கள் துன்பங்கள் வரும்போது அந்த பொறுமை இருந்தால் தான், அந்த பண்பு இருந்தால் தான் அவன் மார்க்கத்துக்கு உட்பட்டவனாக இருப்பான். பொறுமை இல்லைன்னு சொன்னால் சங்கடங்கள் துன்பங்கள் வரும்போது என்ன செய்வான், அல்லாவை பழிக்கக்கூடியவனாக, அல்லாவை திட்டக்கூடியவனாக, விதிக்கு புறம்பாக பேசக்கூடியவனாகத்தான் இருப்பான். ஆகவே ஒவ்வொரு அடியார்கிட்டையும், ஒவ்வொரு முஸ்லீம்கிட்டையும் பொறுமை என்பது மிக முக்கியமான பண்பு. இந்த பண்பு இல்லாத காரணத்தினால தான் இன்னைக்கு பல நன்மைகளை நாம் இழக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆகவே பொறுமை என்ற இந்த பண்பை நம்ம என்ன செய்யணும், அவசியமாக கடைபிடிக்கணும். இது குறித்து பாருங்கள், புகாரில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், அப்துல்லா இப்னு அப்பாஸ் என்ற சஹாபி சொல்கிறாங்க தாபின்களிடத்தில், நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய பெண்ணை பார்க்க விரும்புகின்றீர்களா, அப்படி பார்க்குறதா இருந்தால் அதுவும் அந்த கருப்பான அந்த பெண்ணை பார்த்து கொள்ளுங்கன்னாங்க. அவங்க யார், அந்த பெண் நபிகள் நாயகம் சாஸ்மரத்தில் வந்து சொல்கிறாங்க என்னென்னு, அல்லாஹுடைய தூதரே, எனக்கு ஃபிட்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த காக்கா வலிப்பு நோய் இருக்கிறது, எனக்காக அல்லாட்டி நீங்கள் என்ன செய்யுங்க, எனக்காக அல்லாட்ட துவா செய்யுங்கன்னாங்க. அப்போ ரசூலா சொல்கிறாங்க, இன்ஷி சபர்த்தி வழக்கில் சென்னா, நீங்கள் நாடி நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னு சொன்னால் இதற்கு பகரமாக அல்லாஹ் என்ன செய்வான், உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பான். அதே மாதிரி இன்ஷி தாவுத்துல்லாஹ் யுஆஃபி, அப்படி நீங்கள் விரும்புனீங்கன்னா என்ன செய்யற, உங்களுக்காக அந்த நோய் நீங்குவதற்காக துவா செய்கிறான்னு சொன்னாங்க. அப்போ அந்த பெண்ணை பாருங்கள், ஃபகாலத் அஸ்பீரும், அந்த சஹாபியை பெண்மணி சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் பொறுமையோடு இருக்கிறேன்னு சொன்னாங்க.
அப்போ பொறுமை எந்த அளவுக்கு சஹாபாக்களும் சஹாபியா பெண்மணிகளும் அதனுடைய முக்கியத்துவத்தை விளங்கியிருந்தாங்க. பிறகு ரசூலாட்ட சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு அந்த நோய் வந்தால் கூட என்னுடைய ஆடைகள் விலகாமல் இருக்கணும்ன்றதுக்காக நீங்கள் அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்கன்னாங்க. ரசூலா அதற்காக துவா செய்தாங்க. ஆகவே பொறுமை என்று சொல்லக்கூடிய இந்த பண்பானது ஒரு மனிதனை சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய அந்த வழிகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குதுன்றதை நம்ம பார்க்குறோம். ஆகவே மொமின்கள்கிட்ட கட்டாயமாக இந்த பண்பு இருக்கணும். பொறுமை குறித்து அல்லாஹ் தஆலா கிட்டத்தட்ட குரானில் 90க்கும் அதிகமான வசனங்களில் குரானில் மட்டும் இந்த பொறுமையை பற்றி சொல்கிறான். ஆகவே இந்த பொறுமை அவசியமாக நம்ம இடத்துல இருக்கணும். அடுத்து வாங்க இந்த பொறுமையினுடைய வகைகளை பற்றி பார்க்கும்போது, பொறுமை என்பது மூன்று விஷயங்களில் பொறுமையாக இருக்கணும். நம்ம எல்லாம் என்ன வாங்கி வச்சுருக்கோம், பொறுமைன்னா யாராவது வீட்டில் இறந்துட்டாலோ ஒரு துன்பம் வந்தாலோ அதில் தான் பொறுமையாக இருக்கணும்னு நினைக்கிறோம். அதில் மட்டும் பொறுமை இல்லை, அது ஒரு வகை தான். பொறுமை மூன்று வகையாக இருக்குது. ஒன்று அஸ்ஸப்ரு அலா தாஅத்தில்லா, அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிவதில் பொறுமை. அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிவதில் பொறுமையை மேற்கொள்ளதா எப்படி? இப்போ ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கும்போது அவனுக்கு என்ன ஆகும்? சில நேரங்களில் சிரமங்கள் வரும், சில நேரங்கள் அவனால் முடியாது. அந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்தான். உதாரணத்துக்கு பாருங்கள், நம்ம என்ன செய்கிறோம், அல்லாஹ்வுடைய கடமையான ஒரு ஜக்காத்தை கொடுக்க விரும்புகிறோம். அப்போ என்ன, அல்லாஹ்வுக்கு நம்ம கஷ்டப்பட்டு செலவு செய்திருந்தாலும் அல்லாஹ் நம்ம என்ன செய்கிறான், இதை கொடுக்குன்னு நமக்கு சொல்கிறதுனால நம்ம கொடுக்குறோம். அந்த இடத்துல என்ன செய்கிறோம், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதில் பொறுமையை மேற்கொள்கிறோம். ஒருத்தவங்க என்ன செய்கிறான், கடுமையான குளிர் நேரத்தில் ஃபஜர் நேரத்துக்கு எடுத்து தொழுவ வர்றான். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறான், தன்னுடைய மனசை அவன் கட்டுப்படுத்தி அந்த சிரமங்களை என்ன செய்கிறான், பொறுத்து கொண்டு தொழுகையின் பக்கம் வர்றான். அப்போ இந்த மாதிரி அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிய விஷயத்தில் கூட நம்ம பொறுமையை மேற்கொள்ள வேண்டும். அடுத்து ரெண்டாவது அஸ்ஸப்ரான் மாசித்தில்லா, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்திலையும் நம்ம என்ன செய்யணும், அந்த மாறு செய்ய விஷயத்திலிருந்து விலகுவதை விட்டு பொறுமையை மேற்கொள்ள வேண்டும். பாவங்களை விட்டு விலகுவதிலும் நாம் பொறுமையை மேற்கொள்ள வேண்டும். பாவத்தை விட்டு விலகுறதுல பொறுமையை மேற்கொள்ளணும். எப்படி? பொதுவாக யாரெல்லாம் பாவங்களில் போகிறாங்களோ அவங்களுடைய மனசானது அவங்களுடைய எண்ணமானது என்ன, அதை ரொம்ப விரும்பும், அதன் பக்கம் லைக்கும். அப்போ ஒரு மனிதன் அந்த மாதிரி தீமைகளிலிருந்து பாவங்கள்லேருந்து விலகி வர்றான்னு சொன்னால் அந்த இடத்துல என்ன, அவனுக்கு பொறுமை இருந்தால் தான் வர முடியும். இப்போ இந்த மாதிரி ஒரு மனிதன் பாவங்களை விட்டு விலகி வர்றான்னு சொன்னால் அதுவும் என்ன, ஒரு வகையான பொறுமையாகும். ஆகவே மொமின்கள் பாவங்களை விட்டு விலகி வரும்போது என்ன செய்கிறாங்க, அந்த பொறுமையை மேற்கொள்கிறாங்கன்றதை பார்க்கணும். அடுத்து மூணாவது பாருங்கள், அஸ்ஸப்ரு அலா அக்தார் இல்லா, அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்திய விதியில் ஏற்படுத்தக்கூடிய சில துன்பங்கள் சில சங்கடங்கள் நம்முடைய குடும்பத்தில் மற்றதில் வியாபாரத்தில் சில பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய இழப்புகள் நஷ்டங்கள் இந்த மாதிரி உயிர் சேதாரங்கள் இது என்ன, இது போன்ற விஷயங்களை நம்ம என்ன செய்யணும், பொறுமையை மேற்கொள்ள வேண்டும். ஆக பொறுமை என்பது இந்த மூன்று விஷயங்களை நாம் கையாளக்கூடிய ஒரு பண்பாக இருக்குது. அவை முக்மின்கள்கிட்ட இந்த பண்பு அவசியமாக இருக்கணும். அப்படிப்பட்ட நடிகார் நல்லடியார்களான நம் அனைவரையும் ஆக்கியவர்வனாக வாகுதான் அலமதுல்லாஹ் ரபில் ஆலமீன்.